வணக்கம் ஐராபன் ப்ரோ ஆப்பிள் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட பேர் ராபின். அண்ட் iOS 13 உங்களோட ஐஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பேட்டரி இஷ்யூஸ் இருக்குது அண்ட் ஆப்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கிராஷ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் ரோல் பேக் பண்ணி ஆர் டவுன்கிரேட் பண்ணி iOS 12.4.1 போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் கைட் பண்ண போகிறேன். அண்ட் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்க்கு முன்னாடி கண்டிப்பாக நான் iOS 13 பற்றியும் iOS 13.1 பற்றியும் வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம டியூட்டோரியலுக்கு வந்து போயிடுவோம். ஸோ iOS 13 எடுத்துட்டீங்க அப்படின்னா அது இப்போ தான் ரிலீஸ் ஆன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறதுனால ஆப்ஸ் கம்பேட்டபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான். ஒரு 1 or 2 weeks பார்த்துட்டீங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ் வந்து நம்மளுக்கு அப்டேட்ஸை புஷ் பண்ணிடுவாங்க. அது வரைக்கும் இந்த மாதிரி கிராஷ் ப்ராப்ளம்ஸ் ஆர் ஏதாவது லே அவுட் வந்து மிஸ் ஆகுறது இந்த மாதிரி இஷ்யூஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. பர்டிகுலராக டார்க் மோட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்ல எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். அதனால நீங்கள் இந்த ஒரு ரீசனுக்காக நீங்கள் ரோல் பேக் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அண்ட் iOS 13 ரிலீஸ் இன்ஃபோ வீடியோலேயே பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் அது வந்து நிறைய பக்ஸ் வந்து நான் பார்த்த வரைக்கும் இருக்கு. அண்ட் iOS 13.1 வந்தது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி ஆப்பிள். அண்ட் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. எனக்கு 13 GM விட எனக்கு 13.1 என்னோட ஐபேட்லையும் ஐஃபோன் எஸ்சிலையும் டெமோ ரன் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே வந்து ஒரு பெட்டர் ஸ்டெபிலிட்டியை வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஆப்ஸ் கிராஷ் எல்லாம் ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ஐஃபோன் 7 அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறவங்க அதிகமாக iOS 13 சொல்கிற ஒரு கம்ப்ளைண்ட். அண்ட் iOS 13.1 பார்த்துட்டீங்க அப்படின்னா என்னால் இது லேட்டஸ்ட் டிவைசஸ் அப்படிங்கிறதுனால ஐபேட் ப்ரோவில் என்னால் அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பட் ஐஃபோன் எஸ்சியில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு மைனர் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ முன்ன இருந்ததை விட கண்டிப்பாக வந்து iOS 13.1 ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும். அண்ட் ஆப்பிள் வந்து iOS 13.1 September 30th ஐபேட் வாய்ஸோட சேர்த்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் நாளைக்கு 24th September வந்து ஆக்சுவலாக ஐபேட் வாய்ஸும் வரப்போகுது அண்ட் iOS 13.1 வரப்போகுது. ஸோ நீங்கள் இன்கேஸ் iOS 13 உங்களுக்கு ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரோல் பேக் பண்ணணும் திருப்பியும் பேக்கப்பை ரீஸ்டோர் பண்ணணுங்கிற நெசசிட்டி இருக்காது. நீங்கள் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வேணால் திருப்பியும் iOS 12.4.1 அடுத்த ஒரு 2-3 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து ரோல் பேக் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு OS இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 to 3 days அது நம்மளுக்கு வந்து அந்த சிஸ்டம் நம்மளோட யூசேஜ் பேட்டர்னை யூசேஜ் ஆக்டிவிட்டியை வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஸோ அந்த ஒரு டெய்லி யூசேஜ் பிஹேவியர் நம்ம சார்ஜிங் பிஹேவியர் இது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணி அதை அடாப்ட் ஆகிறதுக்கே வந்து ஒரு 2 to 3 days டைம் ஆகும். ஸோ அவசரமாக வந்து நம்ம இதை எடுக்கணும் ஸ்டெப் எடுக்கணுங்கிற நெசசிட்டி இல்லை அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லிடுறேன். ஆல்ரைட், டிலே பண்ணாமல் iOS 13 இருந்து iOS 12.4.1 எப்படி வருது அப்படிங்கறத பார்த்துருவோம். ரெண்டு முக்கியமான விஷயம் பார்த்துட்டீங்க அப்படின்னா iOS 12.4.1 ரன் பண்ணிட்டு இருந்த உங்களோட ஐபோனோட பேக்கப் காப்பி அதை ஆர்கைவ் பண்ணி வைக்க சொல்லி ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஃபைல் இருக்கா அப்படிங்கறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் iOS 12.4.1 IPSW ஃபைல வந்து நம்ம இப்போ ஆக்சுவலாக டவுன்லோட் பண்ண போறோம். அதை டவுன்லோட் பண்றதுக்கு தேவையான லிங்க் டைரக்டா ஆப்பிளோட வெப் சர்வர்ல இருந்தே நீங்க டவுன்லோட் பண்ணணும். அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கொடுத்து வைக்கிறேன். இந்த பிளாக்ல போனீங்க அப்படின்னா பிளாக் போஸ்ட்ல உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஐபோன் மாடல்ஸ் இருக்கும். உங்களோட ஐபோனை நீங்க செலக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க மேக்ல இருந்தாலும் விண்டோஸ்ல இருந்தாலும் உங்களுக்கு தேவையான இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜரை வந்து நீங்க யூஸ் பண்ணி உங்களோட ஃபைலை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்க சிஸ்டம்ல நீங்க ஐபோனை கனெக்ட் பண்ணிட்டு லைட்னிங் டு USB கேபிள் மூலமா iTunes-ஐ லான்ச் பண்ணீங்க அப்படின்னா அதோட சம்மரி பேஜ்ல வந்து பை டிஃபால்ட் வரும். ஸோ அந்த சம்மரி பேஜ்ல மேல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செக் ஃபார் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் டாப் கார்னர்ல உங்களுக்கு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீங்க பிரஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க விண்டோஸ் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் கீயை பிரஸ் பண்ணிட்டு நீங்க அந்த கீயை வந்து கிளிக் பண்ணணும். நீங்க இன்கேஸ் மேக் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆல்ட் ஆப்ஷன் பிளஸ் கமாண்ட் கீயை கிளிக் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் பட்டனை வந்து நீங்க கிளிக் பண்ணணும். இந்த ரெண்டு ஆக்ஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைல் பிரவுசர் விண்டோ ஓபன் பண்ணும். எங்க நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ பை டிஃபால்ட் இங்க பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ள வந்து டவுன்லோட் ஆயிருக்கு. இந்த IPSW ஃபைலை வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். இதை பண்ணும்போது ஆப்பிள் வந்து இந்த IPSW ஃபைலை அதாவது iOS 12.4.1 இன்னும் சைன் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. ஆப்பிள் சர்வர் போகும்போது பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு மாதம் வரைக்குமே வந்து மோஸ்ட் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 1 மாதம் வரைக்குமே ப்ரீவியஸ் iOS வெர்ஷனை வந்து ஆப்பிள் வந்து சைன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இன்கேஸ் புது வெர்ஷன் வந்து ஏதாவது ரொம்ப சீரியஸ் ப்ராப்ளம் பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து ஏர்லியர் வெர்ஷனுக்கு வந்து ரோல் பேக் பண்ணிக்கலாம் ஒரு டவுன்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆப்பிளே அலோவ் பண்ணுறது தான். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 to 20 minutes உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் இந்த ப்ராசஸ் வந்து முடியும். ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் நியூவாக நீங்கள் செட்டப் பண்ணி வச்ச ஃபோன் மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட லாஸ்ட் ஸ்டெப் நம்ம ஏற்கனவே ஆர்கைவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பேக்கப்பை கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோனோட சம்மரி பேஜோட மிட் செக்ஷனில் உங்களுக்கு ரீஸ்டோர் பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரீஸ்டோர் பேக்கப்பை கிளிக் பண்ணி எந்த பேக்கப்பை நீங்கள் ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஏற்கனவே ஆர்கைவ் பண்ணி வச்ச அந்த பேக்கப்பை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு 10 to 15 minutes உங்களுக்கு கம்ப்ளீட் அந்த பேக்கப் காப்பி எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ட்ரான்ஸ்ஃபர் ஆகி முடிச்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிட வேண்டாம். உங்களோட ஆப்
ஆப்ஸ் அண்ட் ஆப் ஸ்பெசிஃபிக் டேட்டா எல்லாமே வந்து கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு அடுத்த ஒரு 30 minutes வரைக்குமே டைம் ஆகலாம், டிபெண்டிங் ஆன் உங்களோட எந்த அளவுக்கு டேட்டா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறீங்கிறத பொறுத்து. ஸோ அது எல்லாமே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறது நல்லது. ஸோ ஃபைனலாக நம்ம iOS 12.4.1 வந்து உங்கள் ஃபோனை சக்ஸஸ்ஃபுல்லாக ரோல் பேக் பண்ணியாச்சு. அண்ட் அடுத்த iOS 13 நீங்கள் எப்போ அப்கிரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத திருப்பி நம்ம சேனலில் அப்டேட் கொடுக்குறோம். மாடல் ஸ்பெசிஃபிக்காக எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத அப்டேட் கொடுக்குறோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.